வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எந்த மேக்கப்பும் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேக்கப் இல்லாமல் என்ன வீடியோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஹேர். ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் அபவுட் சம்திங் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸில் இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் என்னோடய ருட்டீனில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணேன். பேசிக்லி எல்லாருக்குமே வந்து ஹேர்ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, சரியா? ஸோ ஹேர்ஃபால் ப்ராப்ளம்க்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு நமக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றது வந்து அது கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகிடும். அது தாண்டறதுக்குள்ளேயே பாதி ஹேர்ஃபால் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹேர்ஃபால் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் காமன். ஹேர் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஓகே, லைக் யூ கேன் ஆக்சுவலி ஹாவ் ஃபைண்ட் சம் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் டு ஆக்சுவலி லுக் குட், கீப் யுவர் ஹேர் குட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹேர் கலர் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் ஒரு எராவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ எனக்கு கூட ஹேர் கலர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஐ ஆம் சீரியஸ்லி ஒரிட் அபவுட் த கான்சிக்வன்சஸ். ஹேர் வந்து கலர் பண்ணதுக்கப்புறமா இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம போய் கலர் பண்ணிக்கிறோம். கலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹேர் என்ன ஆகும் அப்படிங்கிறது யோசிக்கும் போது சி, அது வந்து ஒரு மாதிரி ஒரு நைட் மேர் தான் எனக்கு கொண்டு போய்விடும். பிகாஸ் ஐ எம் ஃபேஸிங் ஹேர் ஃபால் சின்ஸ் மை சின்ஸ் மோர் தென் ஒரு 10 இயர்ஸ், நியர்லி 10 இயர்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த 10 இயர்ஸில் வந்து ஹேர் ஃபாலில் சரி, நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் கிடையாது. நான் என்னென்னவோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா லீடிங் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்மால் ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும், எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து ஒரு ரைட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நிறைய பேருக்கு வந்து பாதி முடியை கொட்டி போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்குது. ஸோ ஹேர் அப்படின்னு நான் வந்து ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்க்கும்போது வி ஹாவ் டு டூ சம்திங் டு மேக் இட் லுக் குட் அப்படின்றது தான் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ பேசிக்லி ஐ டோன்ட் சே தட் ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் ஹேர் இன் மை ஸ்கேல்ப் அப்படின்னு, பட் ஐ ஹாவ் என்ன சொல்கிறது, ஓவர் த இயர்ஸ் எனக்கு வந்து தின்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் ஹேரில் கண்டிப்பாக இருந்தது. ஸோ ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து ரொம்பவே கிராஜுவலாக நான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். வேரியஸ் ரீசன்ஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூனோ தைராய்டு இம்பேலன்ஸ் அண்ட் விச் இஸ் அகெயின் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. யூ கேன் ஆக்சுவலி ரெக்டிஃபை இட் அண்ட் இன்டர்னலாகவும் நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலமாக ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ண முடியும். ஸ்டே ஹைட்ரேட்டட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், நிறையா தண்ணி குடிங்க. அண்ட் ஆல்சோ எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க. ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் நம்ம என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணோம்னாலே நிறையா என்ன சொல்கிறது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறதுலேருந்து கிராஜுவலாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய ஃபுட் ஐட்டமில் வந்து நேச்சுரலாகவே வந்து அதெல்லாம் நம்மளோட ஹேருக்கு ஹேர் க்ரோத் ஃபேக்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், சக்கரவள்ளி கிழங்கு ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் ஐட்டம் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேசிக்லி வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் யூஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஐ டோன்ட் சே தட் நோபடி யூஸஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், எல்லாரோட ஹேரும் வந்து நேச்சுரலாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் செலிபிரிட்டிஸ் நிறையா பேரை பார்த்து நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, வா அவங்க ஹேர் எப்படி இப்படி இருக்குது, எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எப்படி உங்கள் ஹேர் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் ஹேர் இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஆக்சுவல் திங் என்ன அப்படின்னா, ஹேர் வந்து கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் நம்ம தெரியறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், நிறைய மேஜிக் பண்ணுவோம். கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளசிட்டாக அவங்க முன்னாடி நான் இப்போ பண்ணி காட்ட முடியாது, அண்ட் அதுக்கு டைமும் கிடையாது. சிம்பிளாக ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் எக்ஸ்டென்ஷன். என்னோட ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஐ யூஸ் அ மல்டிபிள் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஐ ஹவ் சிந்தட்டிக் ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து ஐ கோ ஃபார் சிந்தட்டிக், விச் இஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு போது ஐ யூஸ் 2 5 clip எக்ஸ்டென்ஷன்ஸ் விச் ஐ கீப் இன் மை க்ரௌன் ஏரியா. டக் டக்குன்னு அந்த 5 clip எக்ஸ்டென்ஷன்ஸ் ரெண்டுமே வச்சுட்டு ஈச் ஆஃப் 150 grams அந்த மாதிரி. ஸோ டோட்டலாக வந்து அந்த 300 grams ஹேர் எக்ஸ்டென்ஷன் இங்கே கிளிப் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாக என்னோடய ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு நான் ஒர்க் முடிச்சிடுவேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
ஓவர் த டே லைக் அந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக போக டைம் ஆக ஆக எனக்கு அப்படியே இங்கே ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ விச் இஸ் ஐ கான்ட் ஹேண்டில். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து ஹேர் ஹெட் ஃபுல்லாக இந்த இடம் இந்த க்ரௌன் ஏரியாவிலேருந்து அப்படியே இங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி பெயின் வந்து என்ன சொல்கிறது அப்படியே அக்ரிவேட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, விச் ஐ கான்ட் ஹேண்டில். ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து ஐ தாட் ஆஃப் switching to natural hair extensions. So natural hair extensions vandu it is actually expensive, I know that. So ellarum ellarnalayum afford panna mudiyadhu abindrathu dhaan vandu ungaloda adutha question ah irukum, but it's okay, it's a one time investment, you can use it for long time, which is like you can use it for even 10 years. How you maintain it matters. So neenga evlo frequent ah use pandringa and adha evlo nalla maintain pandringa abindrathula dhaan vandu adoda life irukku. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பட் இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி கிளிப் பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஹேர் கலர் பண்ண ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்லி யாருக்கெல்லாம் ஹேர் கலர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையோ உங்களோட நேச்சுரல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க. நேச்சுரல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸில் வாட் எவர் கலர் யூ விஷ், லைக் நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கனாலே என்னோடய ஹேரில் யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் 3 different colors, which is என்னோடய ஹேர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஐ ஹாவ் அ டார்க் ப்ரௌன் எக்ஸ்டென்ஷன் கிளிப் இன் ஹியர் அண்ட் அ லைட் ப்ரௌன் விச் கிவ்ஸ் அ ஹைலைட்டட் எஃபெக்ட். உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது see, you can see it, the difference. In the difference kaga da vandu na hair extensions use pandra. I just love it. Like naturally ava namakku hair color pannikitom appadina it is okay, fine, it is anyhow it is a chemical. End of the day it is going to damage your hair. Kandipa hair la you actually feel that dryness in your hair. Idellame vandu nadakkum. But if you use a hair extension, it's nothing. Like normally neenga vandu or hair extension clip in pannite it doesn't damage your natural hair as well, because neenga natural hair extensions use panumbodhu weight vandu romba kammiya irukum and it can actually hold with your easy ah blend aagum ungaloda natural hair oda easy ah blend aagum and neenga adu manage pandrathu romba easy and yaarnalayume kandupidikka mudiyadhu. Indha maathiri neriya benefits irukku when you use natural hair extensions. At the same time you can also use synthetic hair extensions, which is actually adula enna enna benefit appdi paathina it is cost wise it is romba romba you can get for cheaper rates and also you can use it say for example if you use it every day you can use it for 1 month and the madri neenga use pannittu just 350 400 rupees ku neenga spend panni vaangringa or synthetic hair extension appadina obviously you can use it for a month and you can throw it away. So andha madri dhaan irukku. But in case neenga natural hair extensions vaanganum appdi nenchingina natural hair extensions kedaikira nariya websites irukku. I'll also link few below, like enna enna websites irukko adellame na vandu kel link pandren, adilende neenga vandu purchase pannikalam. And if you like to do it on your own, engiyadhu ungalku therinja source irukku appadina தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் பியூட்டி சலூனில் போயிட்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து உங்களோட ஹேர் கலருக்கு மேட்ச் பண்ணி கலர் பண்ணி தர சொல்லணும்னா கூட கலர் பண்ணி தருவாங்க. இஃப் நாட் யூ கேன் ஆல்சோ டூ இட் ஆன் யுவர் ஓன். இஃப் யூ நோ தட் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸை உங்கள் நேச்சுரல் ஹேரோட பிளெண்ட் ஆகிற கலர் எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஹைலைட்ஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி நான் கிளிப் பண்ணுவேன், நான் என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன், என்னோடய ஹேர் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுவேன், அதுலேருந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் இட் அ தம்ஸ் அப் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவேஷன் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ சீரியஸ் ப்ராப்ளம், பட் நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் தேடிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஹேரை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் கிவ் இட் அ லிட்டில் பிட் ஆஃப் வால்யூம் வித் ஹெல்ப் ஆஃப் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், விச் இஸ் பேசிக்கலி அ வெரி காமன் திங் தீஸ் டேஸ். நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பட் இட் இஸ் வெரி காமன். எல்லாருமே வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ரெகுலராக டே டு டே லைஃப்பில் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐம் ஒன் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஐ நார்மலி வெளியில் போகும்போது ஐ டோன்ட் யூஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், பட் ஸ்டில் இன் கேஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் இவெண்ட்ஸ் ஏதாவது ஃபேமிலி கெட் டுகெதர் இந்த மாதிரி டைம்லலாம் டு பூஸ்ட் மை கான்ஃபிடன்ஸ் லெவல் ஐ ஆப்வியஸ்லி யூஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்.
இட் இஸ் நத்திங் ராங். நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி தான், நம்ம நார்மலாக வந்து கிராண்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம ஹேரும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஹேருக்கும் நம்ம நல்ல கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி கேன் ஆக்சுவலி ப்ரிவென்ட் த ஹேர் ஃபால். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாம் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது இட் ஆக்சுவலி பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த சேனலுக்கு என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் த பெல் பட்டன். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது நார்மலாக வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஹேர்டோ பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டு கிவ் இட் அ பிட் ஆஃப் வால்யூம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது சீக்கிரமாக ஒரு ஹேர் டியூட்டோரியல் பண்ணுங்கள் அண்ட் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஹேர்டோ சொல்லுங்கள் அப்படின்றது தான். ஐ நோ திஸ் இஸ் நாட் தட் என்ன சொல்கிறது எல்லாருனாலையும் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ நேச்சுரல் ஹேர் எக்ஸ்டென்ஷன் தேர் ஆர் ஆல்சோ ஆப்ஷன்ஸ் டு ஆப்ட் ஃபார் சிந்தட்டிக் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அஸ் ஐ ஆல்ரெடி செட். நீங்கள் அதை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் த்ரோ இட் அவே பிகாஸ் அதை நீங்கள் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி அகெயின் நல்லா ரீயூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இப்போ சிந்தட்டிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ யூ கேன் ஆக்சுவலி கோ ஃபார் சிந்தட்டிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் இஃப் யூ கேன் நாட் அஃபோர்ட். ஸோ நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிந்தட்டிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கலாம். தட் ஆக்சுவலி சேவ்ஸ் ஈவன் அ லாட் ஆஃப் டைம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஐ மீன் அந்த கிளிப் பண்ணுற இடத்துலலாம் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த பெயின் இருக்கும், அதெல்லாம் யூ கேன் நாட் ஹேண்டில் ஃபார் அ லாங் டைம் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ வெரி லாங் டே. ஸோ இது வந்து இட் இஸ் சீம்லெஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் லைட்
இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்கள் தலையில் கிளிப் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்மால் நாப், யூ கேன் டேக் அ ஸ்மால் நாப் வித் திஸ் நத்திங் பாதர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்வது, இட் ஃபீல்ஸ் லைக் யுவர் ஓன் ஹேர். அதுதான் வந்து நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன்ஸோட ஒரு பெனிஃபிட். இட்ஸ் நாட் டூ ஹெவி பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிளிப் பண்ணல, யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் யூர் ஹெட். பிகாஸ் இது இது வந்து எல்லாரும் நினைக்கலாம் இவ்வளோ கிளிப்பை எடுத்து தலையில் கிளிப் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தலை வலிக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் யோசிக்கலாம். பட் டெஃபினெட்லி யூ கேன் ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெயினோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பிகாஸ் ஐவ் பீன் யூசிங் மை ஹேர் எக்ஸ்டென்ஷன் சின்ஸ் டு பி ஃப்ராங்க் ஃபார் மோர் தென் 5 years நவ். Not the same one, but still I'm telling you, like, different extensions vandu use panirken. I know how good a extension actually feels when you use the right one and how bad you can feel when you use the wrong one. So in madri I know all the pros and cons of using a hair extension, and I will do another separate video in which I'll be explaining about how to maintain hair extensions. Adu vandu it is a very big step by step process. I'll try to make it completely like how I wash my hair extensions, how I actually maintain it அப்படின்றத வந்து லென்த்தியாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். இஃப் டைம் நாட் பெர்மிட்ஸ், ஒன் திங் ஐ கேன் டூ இஸ் மாடல் ப்ராடக்ட்ஸ் ஐ பி யூஸிங் ஃபார் வாஷிங் மை ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் கேர் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு செப்பரேட் வீடியோவில். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் இட் அ தம்ஸ் அப், ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருக்குது இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும் இல்லை என்ன திட்டணும் எந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஐ இல் அட்ரஸ் ஆல் யோர் கமெண்ட்ஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உடனுக்குடனே ஏதாவது அதுக்கான மெசேஜ் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ இல் ரிப்ளை. Until unless it is not, என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு கமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா, உங்களோட கோரிக்கை நியாயமாக இருந்தது அப்படின்னா உடனடியாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அகெயின் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலரான ஹேர் ஸ்டைலிங் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் போடுறேன். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் இல்லை உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாட் ஓன்லி இன் யூடியூப், யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ இன் மை இன்ஸ்டாகிராம். ஐ ஹவ் லிஸ்டட் மை இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இட் இஸ் நத்திங், என்னோட யூசர் நேம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஜனனி அண்டர்ஸ்கோர் அசோக் குமார். இட் இஸ் வெரி சிம்பிள், யூ கேன் ஃபைண்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம். அண்ட் யா அகெயின் ஒரு நல்ல வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ஜனனி சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.